அமரர் கல்கி எழுதிய கணையாழியின் கனவு சிறுகதை. கனவுதான், ஆனாலும் எவ்வளவு இன்பகரமான கனவு. அசோகவனத்தில் இருந்த சீதையிடம் திருஜடை தான் கண்ட கனவை கூறி வந்தாள். சீதை மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். கடைசியாக திருஜடை ராவணனுடைய மாளிகையிலிருந்து செந்தாமரையால் 1000 முகமுடைய திருவிளக்கை கையில் ஏந்தி கிளம்பி வந்து விபீஷணன் மனையில் புகக் கண்டேன். ஜானகி, இத்தருணத்தில் நீ என்னை எழுப்பவே கண்பிடித்தேன் என்று கூறி முடித்தாள். அப்போது சீதை, அம்மா மறுபடியும் தூங்கு, அந்த கனவின் குறையையும் கண்டுவிட்டு எனக்கு சொல்லு என்று வேண்டிக் கொண்டாள். இது என்ன, நீர்கூட இராமாயண ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டீரா? இல்லை இல்லை, உதாரணத்துக்காகவே மேற்படி சம்பவத்தை குறிப்பிட்டேன். ரகுராமன் கனவிலிருந்து கண்பிடித்ததும் ஏறக்குறைய சீதையைப் போலவேதான் ஆதங்கப்பட்டான். மறுபடியும் தூங்க மாட்டோமா, அந்த கனவின் பாக்கியையும் காண மாட்டோமா என்று ஏங்கினான். ரகுராமனா? எந்த ரகுராமன்? ஓஹோ, மன்னிக்க வேண்டும், இராமாயணத்தின் கதாநாயகனாகிய ரகுராமன் அல்ல, இவன் கணையாளி கே பி ரகுராமன் பிஏ. கணையாளியா? எந்த கணையாளி? அட உபத்திரவமே, கணையாளி என்றால் அனுமார் ராமரிடமிருந்து வாங்கி சீதையிடம் கொண்டு போய் கொடுத்த கணையாளி அல்ல. இது நான் சொல்ல போகும் கதை நடந்த ஊர். அந்த ஊருக்கு ஏன் கணையாளி என்ற பெயர் வந்ததென்பது வேறு கதை, அதை மற்றொரு சமயம் சொல்லலாம். இப்போது ரகுராமன் கண்ட ரசமான கனவை கூறுகிறேன். சகுந்தலை, இது அவளுடைய உண்மையான பெயர் அல்ல. மற்றோர் இராமாயண பெயர் வந்தால் வாசகர்களால் தாங்க முடியாது என்று பயந்து நான் மாற்றியிட்ட பெயர். சகுந்தலை ஆற்றங்கரை அரசமரத்தின் அடிக்கிளையில் ஏறி உல்லாசமாய் சாய்ந்து கால்களை தொங்கவிட்டு கொண்டு உட்கார்ந்திருக்கிறாள். அவள் வலது கரத்தில் ஒரு பூமாலை தொங்குகிறது. கே பி ரகுராமனும் இன்னும் கணையாளி கிராமத்திலே கதாநாயகர்கள் ஆவதற்கு தகுதி வாய்ந்தவர்களாயிருந்த இளைஞர்கள் அனைவரும் அந்த மரத்தடியில் நின்று உட்கார்ந்து நின்று உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். தெளிவாய் சொன்னால் தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டிருந்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒவ்வொருவராக களைத்து போய் உட்காரத் தொடங்கினார்கள். ஒருவர் இருவர் மூவர் நால்வர் உட்கார்ந்து விட்டார்கள். ரகுராமனும் வைத்தியநாதனும் மட்டும்தான் பாக்கி. கடைசியில் வைத்தியநாதனும் தோல்வியுற்று உட்கார்ந்தான். அப்போது மரத்தின் மீதிருந்த சகுந்தலை குயிலினும் யாழினும் இனிய குரலில், ரகுராமனே ஜெயித்தார், அவருக்கே நான் மாலையிடுவேன் என்று சொல்லிக்கொண்டே மரத்திலிருந்து கீழ் இறங்கலானாள். அப்போது ரகுராமன் அவளுக்கு கை கொடுத்து இறக்கி விடுவதற்காக துள்ளி குதித்து சென்றான். இத்தகைய ரசமான ருசிகரமான நாவிலே ஜலம் ஊறச் செய்யும்படியான இடத்திலேதான் ரகுராமன் கண்பிடித்தது. நிதானித்து பார்த்தான். தான் படுக்கையிலிருந்து எழுந்து தாழ்வாரத்தின் தூணையும் கூரை விட்டத்தையும் பிடித்த வண்ணமாய் நிற்பதை கண்டான். மறுபடியும் படுத்து தூங்கி அந்த கனவின் குறையையும் காணமாட்டோமா வென்று அவன் உள்ளம் துடிதுடித்தது. ஆனால் பிறகு தூக்கமே வரவில்லை. மனம் எண்ணாததெல்லாம் எண்ணிற்று. இந்த கனவு முதல் நாள் சாயங்காலம் தானும் மற்ற கணையாளி இளைஞர்களும் பேசிக்கொண்டிருந்ததன் பயனே என்பது அவனுக்கு ஞாபகம் வந்தது. முன்னெல்லாம் போல் இக்காலத்திலும் சுயவரம் ஏன் நடத்தக்கூடாது? நமக்குள் தீரமான காரியம் செய்கிறவன் சகுந்தலையை மனம் புரிவதென்று ஏற்படுத்திவிட்டால் என்றான் கல்யாண சுந்தரம். அப்படி ஏற்படுத்தினால் நீதான் ஜெயிப்பாய் என்று எண்ணமோ என்றான் ராமமூர்த்தி. எனக்கு ஒன்று தெரியும், யார் அதிகமான தோப்புக்கரணம் போட முடியும் என்று பந்தயம் ஏற்படுத்தினால் ரகுராமன் தான் ஜெயிப்பான் என்று வைத்தியநாதன் சொன்னான். எல்லோரும் சிரித்தார்கள். வைத்தியநாதன் கூறியதில் கொஞ்சம் உண்மையுண்டு. ரகுராமன் சிறு பையனாயிருந்த போதிலிருந்து பஸ்கி போட்டு பழக்கியவன். 300-400 பஸ்கி ஒரே மூச்சில் அவனால் போட முடியும். பிறகு அவர்களில் ஒவ்வொருவனும் எந்தெந்த பந்தயத்தில் ஜெயிப்பான் என்பதை பற்றி பேச்சு நடந்தது. இவ்வாறு தன்னை பரிகாசம் செய்வதற்காக அவர்கள் சொன்னதையே தான் கனவில் செய்ததாக கண்டதை நினைக்க ரகுராமனுக்கு சிறிது நாணமாயிருந்தது. ஆனாலும் என்ன, மற்றவர்களுக்கு அது தெரிய போவதில்லை. தன் வரையில் மறுபடியும் கண்விழித்தே எழாமல் அந்த கனவு காண்பதிலேயே வாழ்நாள் முழுவதும் கழித்துவிட மாட்டோமா என்று அவனுக்கு தோன்றியது. கணையாளியில் அன்றிரவு ரகுராமனைப் போல் பந்தயத்தில் மற்றவர்களை தோற்கடித்து சகுந்தலையை மனம் புரிவது சம்பந்தமான கனவு கண்டவர்கள் இன்னும் பலர் உண்டு. வைத்தியநாதன் என்ன கனவு கண்டான் தெரியுமா? அவனும் ராமமூர்த்தி ரகுராமன் முதலியோரும் வரிசையாக இலைகளுக்கு முன்னால் உட்கார்ந்திருந்தார்கள். எதிரில் ஒரு பெரிய அண்டா நிறைய இட்டிலியும்
ஒரு ஜாடி நிறைய எண்ணெயும் மிளகாய்பொடி வகையறாக்களும் வைத்திருந்தன. சகுந்தலை அந்த இட்லிகளை எடுத்து பரிமாற ஆரம்பித்தாள். அருகில் வைத்திருந்த கருப்பு பலகையில் அவர்கள் தின்ற இட்லிகளுக்கு கணக்கு போட்டு வந்தாள். மற்றவர்கள் 8, 10, 15, 18 இட்லியில் நின்று விட்டார்கள். ஆனால் வைத்தியநாதனோ மேலே மேலே போய்கொண்டிருந்தான். இட்லி பரிமாறிக்கொண்டிருந்த ஒரே ஒரு தந்த வளையல் மட்டும் அணிந்த சகுந்தலையின் மலர்கரத்தை அவன் பார்ப்பான். இத்தகைய அழகிய கையினால் இட்லி பரிமாறப்படுகையில் அந்த அண்டாவில் உள்ள இட்லிகளை சாப்பிடுவதுதானா ஒரு பிரமாதம்? முடிவென்பதே இல்லாமல் இட்லிகளை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாமே என்று அவனுக்கு தோன்றும். கடைசியாக அவன் 46வது இட்லி தின்று கொண்டிருக்கையில் சகுந்தலை பவளத்தை வென்ற தன் இதழ்களை திறந்து, இதோ வைத்தியநாதனே தான் வெற்றி பெற்றார், அவருக்கே நான் மாலை சூட்டுவேன் என்று கூறி மாலையை எடுத்து வந்தாள். அந்த சமயத்தில் அதிக சந்தோஷத்தினாலோ என்னவோ 46வது இட்லி வைத்தியநாதனுடைய தொண்டைக்கு கீழே இறங்காமல் அங்கேயே நின்றுவிட்டது. திக்குமுக்காடி போய் வைத்தியநாதன் உளறிக்கொண்டே படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தான். பனிக்காக அவன் தலையில் கட்டி கொண்டிருந்த கம்பளி துணியின் முடிச்சு கழுத்தில் இறுகியிருப்பதை உணர்ந்து அதை தளர்த்தி விட்டான். இம்மாதிரியே கல்யாண சுந்தரம், ராஜசேகரன், மாசிலாமணி, ராமமூர்த்தி முதலியவர்கள் எல்லோரும் அன்றிரவு வெவ்வேறு விதமான கனவுகள் கண்டார்கள். கணையாளி அருணை நதி தீரத்தில் உள்ள வளம் பொருந்திய கிராமம். அந்த கிராமத்தார் பரம்பரையான புத்திசாலிகள். அவர்கள் தானிய லட்சுமியை மட்டும் நம்பியிருந்து விடவில்லை, தனலட்சுமியை இஷ்ட தெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்தார்கள். இந்த வழிபாட்டில் வட்டி, வட்டிக்கு வட்டி, கூட்டு வட்டி ஆகிய மந்திரங்களை இடைவிடாமல் உச்சரித்து வந்தார்கள். சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு தனலட்சுமியும் அக்கிராமவாசிகளுக்கு அடிமை பூண்டு வாழ்ந்து வந்தாள். இத்தகைய கிராமத்தில் இளந்தலைமுறையை சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஆங்கில படிப்பு உள்ளவர்களாயிருந்ததில் ஆச்சரியம் இல்லை அல்லவா? அந்த ஊரில் 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் எல்லாரும் அநேகமாக எம்ஏக்கள், எம்ஏ அல்லாதவர் பிஏக்கள், அதுவும் இல்லாதவர்கள் பாதி பிஏக்கள். எல்லோரும் பணக்காரர்கள். ஆதலால் உத்தியோகத்தை தேடி அலையாமல் வேண்டுமானால் உத்தியோகம் தங்களை தேடி வரட்டும் என்று ஊரில் தங்கிவிட்டவர்கள். அப்படிப்பட்ட கணையாளி கிராமத்தில் இப்போது வசித்து வந்த முந்தின தலைமுறையை சேர்ந்தவர்களில் கல்கத்தா ரங்கநாதம் என்று ஒருவர் இருந்தார். கணையாடியில் பிறந்தும் கூட லேவாதேவி செய்யாத அபூர்வ மனிதர்களில் இவர் ஒருவர். அக்கவுண்டன்ட் ஜெனரல் உத்தியோகத்திலிருந்து பென்ஷன் பெற்று சமீபத்தில் விலகியவர். வெகுகாலம் கல்கத்தாவில் வசித்தபடியால் இவருக்கு கல்கத்தா ரங்கநாதம் என்று பெயர் வந்தது. 2 வருஷத்துக்கு முன்பு இவருடைய அருமை மனைவியும் மூத்த புதல்வனும் ஏறக்குறைய ஒரே சமயத்தில் காலம் சென்ற பிறகு தம் புதல்வி சகுந்தலையை ஸ்ரீ ரவீந்திரநாதரின் சாந்தி நிகேதனத்தில் விட்டுவிட்டு தாம் கணையாடிக்கே வந்துவிட்டார். இங்கு ஒரு சமையற்காரனை வைத்துக் கொண்டு ஏகாங்கியாய் வாழ்ந்து வந்தார். 5-6 பீரோக்கள் நிரம்ப அடுக்கி வைத்திருந்த புத்தகங்கள் தான் அவருக்கு துணையாய் இருந்து வந்தன. சில சமயம் கணையாளி இளைஞர்களில் சிலர் அவர் வீட்டுக்கு போய் அவருடன் பேசிக் கொண்டிருப்பதுண்டு. அதாவது பெரும்பாலும் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். ஆனால் சிற்சில சமயம் அவர் உண்மையில் தாங்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாரா அல்லது கேட்டுக்கொண்டிருப்பது போல் பாசாங்கு செய்கிறாரா என்று அவர்களுக்கு சந்தேகம் உண்டாவதுண்டு. உதாரணமாக அவர்கள் ஒரு நாள் கிரிக்கெட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கையில் சி.கே. நாயுடு எந்த ஊர்க்காரர் என்ற கேள்வி பிறந்தது. அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர்தான் என்று ஒருவன் சொன்னான். இல்லை இல்லை, அவர் பெங்களூர்காரர் என்றான் மற்றொருவன். என்ன, உங்களுக்கு தெரியுமா சி.கே. நாயுடு எந்த ஊர்க்காரர் என்று என்பதாக ஒருவன் ரங்கநாதம் அவர்களை பார்த்து கேட்டான். அப்போது அவர் அரை நிமிஷம் திகைத்திருந்து விட்டு, சரோஜினி நாயுடு தானே, வங்காளி ஸ்திரீதான், சந்தேகம் என்ன என்று கூறினார். இத்தகைய மெய்மறந்த பெயர்வடி ஒரு நாள் கணையாளி இளைஞர்களிடம் மிகவும் உற்சாகமாகவும் பரபரப்புடனும் வார்த்தைகளை கொட்டி பேசத் தொடங்கிய போது அவர்களுக்கு பெரிதும் ஆச்சரியமாய் போயிற்று. முதலில் அவர் கணையாளி ஸ்டேஷனில் எந்தெந்த ரயில் எவ்வப்போது வருகிறது என்பதை மிக நுட்பமாய் விசாரித்தார். பிறகு கணையாளியை சுற்றி மோட்டார் போகக்கூடிய நல்ல சாலைகள் என்னென்ன இருக்கின்றனவென்று கேட்டார். அப்புறம் அந்த இளைஞர்களில் யாருக்காவது கல்யாணம் ஆகியிருக்கிறதா என்று வினவினார். ஒருவருக்கும் ஆகவில்லை என்றார்கள். ஸ்ரீதரன் என்பவனுக்கு மட்டும் சமீபத்தில் கல்யாணம் நிச்சயமாகியிருக்கிறது. மணப்பெண்ணுக்கு வயது 11 என்று அறிந்தபோது அவரால் சிரிப்பை தாங்கவே முடியவில்லை. இந்த காலத்திலே கூடவா இத்தகைய பொம்மை கல்யாணங்கள் நடக்கின்றன என்று ஆச்சரியப்பட்டார். கல்யாணத்தை பற்றிய பேச்சு வளர்ந்தது.
பெண்களுக்கு வயது வந்த பிறகு அவர்களே கணவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும்படி விட்டுவிட வேண்டும் என்னும் தமது கொள்கையை தாங்கி ஸ்ரீ ரங்கநாதம் விரிவாக பேசினார். பிறகு அந்த ஊரில் படிப்புள்ள ஸ்திரீகள் யாராவது இருக்கிறார்களா என்றும், மாதர்கள் கூடி பொழுதுபோக்குவதற்குரிய சங்கம் ஏதாவது இருக்கிறதா என்றும் இன்னும் என்னவெல்லாமோ விசாரித்தார். ஒரு நாளும் இல்லாத புதுமையாக கணையாடியின் சமூக வாழ்க்கையில் கிழவர் இவ்வளவு சிரத்தை காட்டியது ஏன் என்பது கடைசியாக தெரிய வந்தது. அவருடைய புதல்வி சகுந்தலைக்கு விசுவபாரதியில் கல்வி பயிற்சி முடிந்து விட்டதென்றும், அவள் மறுநாள் காலை ரயிலில் கணையாளிக்கு வருகிறாள் என்றும், 2-3 மாதம் இங்கே தங்கியிருப்பாள் என்றும் அறிவித்தார். தங்களுடைய வாழ்க்கையிலேயே புதுமையான அனுபவம் ஒன்று ஏற்பட போகிறதென்ற உணர்ச்சியுடன் அன்று இரவு கணையாளி இளைஞர்கள் படுக்க சென்றார்கள். மறுநாள் காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேருக்கும் சேர்ந்தாற்போல் என்ன காரியம்தான் இருக்கும்? ரகுராமன் டிக்கெட் கொடுக்கும் குமஸ்தாவின் அறையில் உட்கார்ந்து அவருடன் வெகு சுவாரஸ்யமாய் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கண் அடிக்கடி கடிகாரத்தின் முள்ளை பார்த்து கொண்டிருந்தது. வைத்தியநாதன் போர்ட்டர் சின்னப்பனுடன் ஏதோ ரசமான சம்பாஷணையில் ஆழ்ந்திருந்தான். ஸ்ரீதரன் ஸ்டேஷன் பிளாட்பாரத்தை சென்னை கடற்கரையாக பாவித்து உலாவிக் கொண்டிருந்தான். கல்யாண சுந்தரம் எடைபோடும் இயந்திரத்தின் மேல் உட்கார்ந்து நேற்று வந்த தினசரி பத்திரிகையின் விளம்பர பத்திகளை ஏகாக்கிரக சிந்தையுடன் படித்து கொண்டிருந்தான். வண்டி வந்து நின்றது. ரங்கநாதம் ஸ்திரீகளின் பிரத்யேக வண்டியை நோக்கி விரைவாய் சென்றார். அவர் அவ்வளவு வேகமாக நடந்ததை ரகுராமன் பார்த்ததே இல்லை. அடுத்த கணம் ஸ்திரீகளின் வண்டிக்குள்ளிருந்து ஒரு சந்திரபிம்பம் வெளியே தோன்றுவதை அவன் கண்டான். இதென்ன, சந்திரபிம்பத்தின் மத்தியில் திடீரென்று முத்து வரிசை தோன்றுகிறது. அடடே, ஒரு பெண்ணின் முகமா அது? அவளுடைய இளநகையா அப்படி பளிரென்று ஒளி வீசுகிறது? அப்பா, இதோ இருக்கிறேன் என்று அவள் சொன்ன சொற்கள் தேனில் குழைத்தவையா அல்லது தேவாமிர்தத்துடன் தான் கலந்தவையா? ரகுராமனுடைய கால்கள் அவனை அறியாமல் அந்த பக்கம் நோக்கி நடந்தன. சாமான்கள் இறக்கப்பட்டு சகுந்தலை வண்டியிலிருந்து கீழே இறங்குவதற்குள் கணையாடியில் கதாநாயகர்கள் ஆவதற்கு தகுதி வாய்ந்த அவ்வளவு இளைஞர்களும் அங்கே சூழ்ந்து விட்டார்கள். போர்ட்டர் சின்னப்பன் தனது உத்தியோக வாழ்க்கையில் என்றும் காணாத அதிசயத்தை அன்று கண்டான். சாதாரணமாய் ஒரு சிறு கைப்பெட்டியை தூக்குவதற்கு கூட தன்னை தேடி பிடிக்கும் வழக்கமுடைய சின்ன எஜமான்கள் எல்லாம் தலைக்கு தலை பெட்டியோ படுக்கையோ வேறு சாமானோ எடுத்துக்கொண்டு போவதை அவன் அன்று பார்த்தான். சாமான்கள் ஏற்றப்பட்டு ரங்கநாதமும் சகுந்தலையும் வண்டியில் ஏறி உட்கார்ந்ததும், சரி, சாயங்காலம் வருகிறோம், மற்ற விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று வைத்தியநாதன் சொன்னான். சரி, சாயங்காலம் வாருங்கள் என்று ரங்கநாதமும் சொன்னார். ஆனால் வழியில் சகுந்தலை மற்ற விஷயங்கள் என்ன என்று கேட்டபோது அவர் தமது வழுக்கை மண்டையை சொறிய தொடங்கினார். அன்றைய தினத்து சாயங்காலமானது மத்தியானம் 2 மணிக்கே வந்துவிட்டதாக தோன்றியது. 3:00 அடிப்பதற்குள் ரகுராமன், வைத்தியநாதன் முதலான 7-8 பேரும் ரங்கநாதம் அவர்களின் வீட்டு கூடத்தில் கூடிவிட்டார்கள். ரங்கநாதமும் அவர்களை எப்போதையும் விட அதிக உற்சாகத்துடன் வரவேற்றார். ஒரு நாளும் இல்லாத திருநாளாக அவர்களுக்கெல்லாம் காப்பி கொண்டு வரும்படி சமையற்காரனுக்கு உத்தரவிட்டார். காப்பியுடன் சகுந்தலையும் வந்தாள். அவள் உட்கார்ந்ததும், நேற்று சொன்னேனல்லவா என்னுடைய பெண் இவள்தான் என்று ரங்கநாதம் கூறினார். காலையிலேயே தெரிந்து கொண்டோம் என்றான் கல்யாண சுந்தரம். காலையில் நீங்களாக அல்லவா தெரிந்து கொண்டீர்கள், இப்போது நான் முறைப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றார். எனக்கு இவங்களை இன்னார் என்று அறிமுகப்படுத்தவில்லையே அப்பா என்றாள் சகுந்தலை. ஆமாம், அதைத்தான் இப்போது செய்யப்போகிறேன். இதோ இவர்தான் வைத்தியநாதன் என்றதும் எல்லோரும் கொல் என்று சிரித்தார்கள். ஏனென்றால் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டவன் பெயர் கல்யாண சுந்தரம். இல்லை, என் பெயர் கல்யாண சுந்தரம், அதோ அவர் பெயர் வைத்தியநாதன் என்றான் கல்யாண சுந்தரம். வைத்தியநாதன் எம்ஏ என்றான். அவ்வாறு சுட்டிக்காட்டப்பட்டவன் எம்ஏ என்று பரிகாசமாய் சேர்த்ததாக அவனுடைய எண்ணம். சமயத்தில் அதையும் போட்டு வைத்து விடலாம் என்ற உத்தேசமும் உண்டு. அப்பா எப்போதுமே இப்படித்தான். அவருக்கு பெயர் ஊர் ஒன்றும் ஞாபகம் இருப்பதில்லை. ஏனப்பா, என் பெயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று சகுந்தலை கேட்டாள். உடனே ஒரு பலமான அதிர்வேட்டு சிரிப்பு கிளம்பிற்று. அதில் ரங்கநாதமும் சமையற்காரனும் கூட கலந்து கொண்டார்கள். ஆனால் ரகுராமன் மட்டும் சிரிக்கவில்லை. காரணம், அரை நாழிகையாக அவன் வேறொரு யோசனையில் ஆழ்ந்திருந்தான். சகுந்தலையிடம் ஏதாவது பேச வேண்டும் என்பது அவனுக்கு எண்ணம். ஆனால் என்னத்தை பேசுவது? கடைசியாக தைரியம் கொண்டு, கல்கத்தாவிலே என்ன விசேஷம் என்று கேட்டுவிட்டான்.
இந்த மூன்று வார்த்தைகளை வெளியே கொண்டு வருவதற்குள் அவனுக்கு மூச்சு முட்டிவிடும் போல் இருந்தது. கல்கத்தாவிலா, எவ்வளவோ விசேஷம் என்றாள் சகுந்தலை. அப்போது தேசமெங்கும் சுதந்திர இயக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது. கல்கத்தாவில் வெகு மும்முரமாயிருந்தது. அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை சகுந்தலை கூறலானாள். வாயில் ஈ புகுந்தது தெரியவில்லை என்பார்களே, அந்த மாதிரி எல்லாரும் அவ்விவரங்களை கேட்கலாயினர். சாயங்காலம் அவர்கள் வீடு திரும்பி சென்றபோது, பாரதியார் புதுமை பெண் என்று பாடியிருக்கிறாரே, அவள் இவள்தான் போலிருக்கிறது என்றான் கல்யாண சுந்தரம். அந்த சமயம்தான் முதல் அத்தியாயத்தில் குறிப்பிட்ட சம்பாஷணை அவர்களுக்குள் நடந்தது. அன்றிரவேதான் ரகுராமன், வைத்தியநாதன் முதலியோர் இன்பக் கனவுகள் கண்டார்கள். இரவு படுக்கைக்கு போகும் முன் சகுந்தலை ரங்கநாதம் அவர்களிடம், அப்பா, இந்த ஊர் பிள்ளைகள் கொஞ்சம் பைத்தியமாயிருப்பார்கள் போலிருக்கிறதே என்று சொன்னாள். என்ன பைத்தியம் என்றா சொன்னாய் என்று ரங்கநாதம் கேட்டார். ஆமாம், ரொம்ப சந்தோஷம் என்றார் தந்தை. அதில் சந்தோஷம் என்ன அப்பா என்று சகுந்தலை சிரித்து கொண்டே கேட்டாள். இல்லை, நான் அவர்களை அசடுகள் என்று நினைத்தேன், நீ பைத்தியம் என்கிறாயே. சகுந்தலை இன்னும் அதிகமாக சிரித்துவிட்டு, அதென்ன அப்பா, அசடை விட பைத்தியம் மேலா என்று கேட்டாள். ஆமாம், அசடுகளினால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் பைத்தியங்களினால் ஏதாவது காரியம் செய்ய முடியும். அவர்களை கொண்டு கொஞ்சம் காரியம் செய்விக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன், பார்க்கலாம் என்றாள் சகுந்தலை. கணையாளியில் பெண்கள் பள்ளிக்கூடம் ஒன்று இருந்தது. அதன் உபாத்தியாயரின் பெயர் கனகசபை வாத்தியார். கொஞ்சம் பழைய காலத்து மனிதர். ஐயோ சாமி, அன்று அவரடைந்த காப்ராவை போல் அதற்கு மின் அவருடைய வாழ்நாளில் என்றும் அடைந்ததில்லை. சார், சார், யாரோ வர சார் என்று ஒரு பெண் கூவினாள். உடனே எல்லா பெண்களும் ஜன்னலண்டை குவிந்து வேடிக்கை பார்க்கலானார்கள். வாத்தியாரும் அந்த பக்கம் நோக்கினார். உடனே பள்ளிக்கூடம், பெஞ்சு, நாற்காலி, மேஜை, மைக்கூடு எல்லாம் அவரை சுற்றி சுழல தொடங்கின. சட்டென்று பிளாக்போர்டு துடைக்கும் குட்டையை எடுத்து தலைப்பாகையாக சுற்றி கொண்டார். மேஜை மீதிருந்த தலைப்பாகையை உதறி அங்கவஸ்திரமாக போட்டுக்கொண்டார். பிறகு நாற்காலி முதுகின் மேல் கிடந்த மேல் வேஷ்டியை எடுத்து அதை என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தார். இதற்குள் சமீபத்தில் காலடி சத்தம் கேட்கவே அதை மேஜை அறையில் செருகிவிட்டு பெண்களை பார்த்து, சனியன்களே, உட்காருங்கள், அவரவர்கள் இடங்களில் உட்காருங்கள் என்று பாம்பு சீறுவது போன்ற குரலில் அதட்டினார். அடுத்த நிமிஷத்தில் ஸ்ரீமதி சகுந்தலா தேவியும் அவளுடைய தகப்பனாரும் பள்ளிக்கூட அறைக்குள் வந்தார்கள். வாத்தியாரே, இவள் என்னுடைய பெண், கல்கத்தாவிலிருந்து வந்திருக்கிறாள், பள்ளிக்கூடத்தை பார்க்க வேண்டுமென்றால் அழைத்து வந்திருக்கிறேன் என்று ரங்கநாதம் கூறினார். வாத்தியாருக்கு இந்த விஷயம் விளங்க சற்று நேரம் பிடித்தது. அவர் பள்ளிக்கூட இன்ஸ்பெக்டர் சம்மாள்தான், திடீர் சோதனைக்கு வந்துவிட்டாள் என்று எண்ணியே அவ்வளவு குழப்பத்துக்குள்ளாகி இருந்தார். இந்த காலத்தில்தான் சின்ன சின்ன பெண்களுக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர்ஸ் உத்தியோகம் கொடுத்து தலைநரைத்த கிழவர்களை மிரட்டுவதற்கென்று அனுப்பிவிடுகிறார்களே. பாத்தியாருடைய கோலத்தை பார்த்து சகுந்தலை புன்னகை செய்து கொண்டு, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே என்று கேட்டாள். எதற்கு என்றார் வாத்தியார். தினம் நான் இங்கு வந்து குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன், செய்யலாம் அல்லவா என்றாள். கனகசபை வாத்தியாருக்கு திடீரென்று பேசும் சக்தி வந்தது. அடடா, இப்படி ஒருவரும் இல்லையே என்றுதானே காத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊரில் இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, ஒருவராவது இங்கு வந்து எட்டி பார்த்தது கிடையாது. குழந்தைகள் வீட்டில் இருந்தால் தொல்லை என்று பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிவிடுகிறார்கள். அதுவும் பாதி நாளைக்கு அனுப்புவதில்லை. கணக்கு வரவில்லை, பாட்டு வரவில்லை என்று மட்டும் அடிக்கடி புகார் செய்கிறார்கள் என்று இவ்வாறு வாத்தியார் தம் முறையீட்டை ஆரம்பித்தார். சகுந்தலை கால் மணி நேரத்திற்குள் பள்ளிக்கூடத்தில் உள்ள குழந்தைகளிடத்தில் எல்லாம் பேசி பெயர், வகுப்பு எல்லாம் விசாரித்து சிநேகம் செய்து கொண்டாள். பிறகு ஜண்டா உஞ்சா ரஹேகமாரா என்னும் ஹிந்தி தேசிய கொடி பாட்டில் இரண்டு அடி சொல்லி கொடுத்தாள். பின்னர் நாளைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளிக்கிளம்பினாள். சகுந்தலையும் அவள் தகப்பனாரும் திரும்பி வீட்டுக்கு போகையில் கணையாளியின் வீதியில் ஓர் அதிசயமான காட்சியே கண்டார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் ஏக காலத்தில் வாசல் பக்கத்தில் என்னதான் வேலை இருந்ததோ தெரியவில்லை. புருஷர்களும் கொஞ்சம் வயதான ஸ்திரீகளும் வாசலிலும் திண்ணையிலும் காணப்பட்டனர். இளம்பெண்களோ வீட்டு நடைகளின் கதவிடுக்குகளிலும் காமரா உள்ளின் ஜன்னல் ஓரங்களிலும் நின்று கொண்டு எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். விஷயம் என்னவென்றால்,
சகுந்தலையும் அவள் தந்தையும் அந்த ஊர் பெண்கள் பள்ளிக்கூடத்தை பார்க்க போயிருக்கிறார்கள் என்ற செய்தி பரவவே கல்கத்தா பெண்ணை பார்ப்பதற்கென்று அவர்கள் திரும்பி வருவதை எதிர்பார்த்து அவ்வளவு பேரும் காத்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கணையாளி முழுவதும் ஒரே அல்லோல கல்லோலமாக இருந்தது. சகுந்தலை வந்தது முதல் கணையாளி இளைஞர்களுக்கு கல்கத்தா ரங்கநாதம் தம் வீட்டில் அடிக்கடி ஏதாவது வேலை ஏற்பட்டு கொண்டிருந்தது. அவர்களுக்கு எந்த விஷயத்தில் என்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் அதை தீர்த்து வைக்கக்கூடியவர் அவர் ஒருவரே என்று கருதுவது போல் காணப்பட்டது. ஒரு நாள் எல்லாரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது சகுந்தலை, இந்த ஊர் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன் வந்தோம் என்று இருக்கிறது என்றாள். ரங்கநாதம் சற்று தூக்கி வாரி போட்டவர் போல அவள் முகத்தை பார்த்தார். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த ஊரில் என்ன பிடிக்கவில்லை? இந்த ஜில்லாவிலேயே அழகான கிராமம் என்று இதற்கு பெயர் ஆயிற்றே என்று கல்யாண சுந்தரம் சொன்னான். ஊர் அழகானதுதான், ஆனால் மனிதர்கள் மோசமானவர்கள். எப்பொழுது பார்த்தாலும் தெருவெல்லாம் அசிங்கம். பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் குப்பை மேடு, கோயிலுக்கு பக்கத்தில் மாட்டுக்கொட்டகை. குடியானவர்கள் தெருப்பக்கம் போகவே முடியவில்லை. அவ்வளவு குப்பையும் நாற்றமும் நேற்று கொஞ்ச தூரம் போய் பார்த்தேன், முடியாமல் திரும்பி வந்துவிட்டேன் என்றாள். அப்போது அவள் தந்தை, அதற்கு என்னம்மா செய்யலாம், நம்முடைய ஜாதி வழக்கமே அப்படி. வீதிகளையும் வீட்டு சுற்றுப்புறங்களையும் சுத்தமாய் வைத்திருப்பதற்கு வெள்ளைக்காரர்கள்தான். நமக்கு எப்போதுதான் அந்த வழக்கம் வரப்போகிறதோ தெரியவில்லை என்றார். இந்த நண்பர்கள் எல்லாரும் மனது வைத்தால் காரியம் ஒரு நிமிஷத்தில் நடந்து விடுகிறது. வேண்டுமானால் காந்தி நிகேதனத்துக்கு அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு இப்போது வந்து பாருங்கள், எவ்வளவு சுத்தமாயிருக்கும் தெரியுமா? படித்தவர்களாய் உள்ளவர்கள் கொஞ்ச நாளைக்கு செய்து காட்டினால் மற்றவர்கள் அப்புறம் கிராமத்தை சுத்தமாய் வைத்துக் கொண்டிருக்க தாங்களே கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்றாள் சகுந்தலை. அது என்ன அதிசயமோ தெரியாது, அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் கணையாளியின் வீதிகளில் குவிந்து கிடந்த குப்பைகள் எல்லாம் எங்கேதான் போயினவோ. கணையாளி இளைஞர்களுக்கு திடீரென்று கிராம சுகாதாரத்தில் அக்கறை உண்டாகிவிட்டது. வீட்டிற்குள்ளேயும் வெளியிலும் அவர்கள் சுத்தத்தை பற்றியே பேசலானார்கள். அவர்களுடைய முயற்சி கீழ் ஜாதியினரின் தெருக்களில் கூட பலன் தர ஆரம்பித்து விட்டது. கோழிகளும் பன்றிகளும் பேசக்கூடுமானால் அவை தங்களை பட்டினிக்குள்ளாக்கிய கணையாளி இளைஞர்களின் மீது பெரிதும் புகார் கூறியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உண்மையில் குடியானவர்கள் எல்லாரும் கூட புகார் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். சின்ன எஜமான்கள் இப்படி 3 மாதம் வீதி துப்புரவு செய்தால் அடுத்த பசலி சாகுபடிக்கு வயலுக்கு எரு கூட கிடைக்காது என்று முறையிடத் தொடங்கினார்கள். இவ்வாறு கணையாளியின் சமூக வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் புரட்சி ஏற்படலாயிற்று. மற்றொரு நாள் சகுந்தலை வாழ்க்கையிலே வெறுப்பு கொண்டவள் போல் பேசினாள். இந்த உலகத்தில் ஏன் உயிர் வாழ வேண்டுமென்று தோன்றுகிறது. அதிலும் பெண்ணாய் பிறந்தவர்கள் உயிரை வைத்து கொண்டிருக்க வேண்டாம். முன்னெல்லாம் நம் தேசத்தில் பெண் பிறந்தால் கங்கையில் எரிந்து விடுவது வழக்கமாமே. ஏன் அப்பா, என்னை ஏன் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்று கேட்டாள். ரங்கநாதத்தின் முகத்தில் திகைப்பு குறி காணப்பட்டது. அருகிலிருந்த ரகுராமன், வைத்தியநாதன், கல்யாண சுந்தர முதலியோரின் நெஞ்சுகள் துடி துடித்தன. அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சமயம் தங்கள் தங்கள் உயிர்களை கொடுத்து சகுந்தலையின் உயிரை காப்பாற்றுவதென்று தீர்மானித்துக் கொண்டார்கள். ஏன் அம்மா அப்படி சொல்லுகிறாய் என்று ரங்கநாதம் கனிந்த குரலில் கேட்டார். நான் உங்கள் பெண்ணாய் பிறந்ததால் சுகமாய் இருந்து கொண்டிருக்கிறேன். அப்படியின்றி சொர்ணம்மாளாய் பிறந்திருந்தால்? சொர்ணம்மாள் யார் என்று ஸ்ரீதரன் கேட்டான். எல்லாருக்கும் அந்த சொர்ணம்மாளின் பேரில் சொல்ல முடியாத இரக்கம் உண்டாயிற்று. சொர்ணம்மாள் எங்கள் வீட்டு வேலைக்காரி என்றாள் சகுந்தலை. உடனே அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் அலட்சிய புத்தி ஏற்பட்டது. அவளுக்கு என்ன இப்போது வந்துவிட்டது? சகுந்தலை சொல்லத் தொடங்கினாள். சொர்ணம்மாளுக்கு என்னுடைய வயதுதான், அவள் 7 மாதம் கர்ப்பமாயிருக்கிறாள். இன்று காலையில் இனிமேல் அவள் வேலைக்கு வர வேண்டாம் என்றும் வேறு வேலைக்காரி வைத்துக் கொள்கிறேன் என்றும் சொன்னேன். உடனே அழத் தொடங்கிவிட்டாள். வேலையை விட்டு போனால் அவள் புருஷன் அவளை கொன்று விடுவானாம். அவள் உடம்பின் மீதிருந்த காயங்களையும் வீங்கியிருந்த இடங்களையும் காட்டினாள். நேற்று சாயங்காலம் அவள் புருஷன் நன்றாய் குடித்துவிட்டு வந்து, கண்ணே, நம்முடைய லோகிதாட்சன் எங்கே, கொண்டா இங்கே என்றானாம். ரகுராமன் முதலியோர் சிரித்தார்கள். எனக்கும் அதை கேட்டபோது முதலில் சிரிப்பு வந்தது. ஆனால் சொர்ணத்தின் உடம்பிலிருந்த காயங்களை மறுபடி பார்த்ததும் அழுகை வந்துவிட்டது. பிறகு பொன்னன், அடி பாதகி, என்னுடைய அருமை கண்மணி லோகிதாட்சனை கொன்றுவிட்டாயல்லவா என்று சொல்லிக்கொண்டே அவளை அடி அடி என்று அடித்தானாம். வேலைக்கு போகாவிட்டால் கொன்று போட்டே விடுவான் என்று சொன்னாள். அப்போது சகுந்தலையின் கண்களில் நீர் துளிர்த்தது.
இப்படி எத்தனை பெண்கள் கஷ்டப்படுகிறார்களோ. பாலும் கள்ளுக்குடியை ஒழிப்பதற்கு வழியொன்றும் இல்லையா? இந்த ஊரில் பெரிய மனிதர்கள் எல்லாரும் கூட தென்னை மரங்களை கள்ளுக்கு விடுகிறார்களாமே, என்ன அநியாயம் என்றாள். மறுநாள் குடிகார பொன்னன் பக்கத்தில் ரகுராமனும் கல்யாண சுந்தரமும் நின்றார்கள். பொன்னன் சொல்கிறான், அதோ வாரும் பிள்ளாய், மதிமந்திரி சத்தியகீர்த்தியே, நம்முடைய அருமை நாயகியான சூர்பனகா தேவியை நீ ஒழித்து வைத்து கொண்டு அனுப்ப மாட்டேன் என்கிறாயல்லவா? இந்த நிமிஷத்தில் அவளை இங்கே கொண்டு விட்டால் ஆயிற்று. இல்லாவிடில் இந்திரஜித்திடம் சொல்லி உம்மை சிரச்சேதம் செய்து விடுவோம் பிள்ளாய். பொன்னா, இதோ பாரு, மதுபானம் குடிகெடுக்கும், ரொம்ப பொல்லாதது, குடிப்பதை விட்டுவிடு என்றான் ரகுராமன். எஜமாங்களே, இதோ பாருங்க, நீங்க காலை காப்பி குடிக்கிறதை நிறுத்திவிடுங்க, நானும் மாலை காப்பி குடிக்கிறதை விட்டுடுறேன் என்றான் பொன்னன். இம்மாதிரியாக ஒவ்வொரு குடிகாரனையும் இரண்டு மூன்று படித்த நாகரிக இளைஞர்கள் சுற்றி கொண்டு பிரசங்க பெருமடை பொழியும் காட்சிகள் மாலை நேரங்களில் காணப்பட்டன. கணையாளி கிராமத்து ஸ்திரீ சமூகத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மானசீக பூகம்பம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த பூகம்பத்தினால் ஏற்பட்ட பெரும் பிளவுகளில் வெகுநாளைய நம்பிக்கைகள், மாமூல் வழக்கங்கள் எல்லாம் விழுந்து மறைந்து போய் கொண்டிருந்தன. ஒரு நாள் இரவு சந்திரசேகரன் வழக்கம்போல் படுக்கையறைக்குள் புகுந்தபோது பெரியதோர் அதிசயத்தை கண்டான். அவனுடைய தர்மபத்தினி ஸ்ரீமதி சாரதாம்பாள் ஹரிஹர ஐயர் இங்கிலீஷ் பாலபாடத்தை பிரித்து வைத்து கொண்டு பிஐஜி பிக் பன்றி என்று எழுத்துக்கூட்டி படித்து கொண்டிருந்தாள். இது என்ன அதிசயம்? இங்கிலீஷ் படிப்பிலே திடீரென்று இவ்வளவு பிரேம ஏற்பட்டதென்ன என்று சந்திரசேகரன் பரிகாச குரலில் கேட்டான். ஆமாம், பரிகாசம் பண்ணத்தான் உங்களுக்கு தெரியும். இல்லாவிட்டால் உலகத்தில் நாலு பேரை போல் எனக்கு இரண்டு எழுத்து தெரிய வேண்டுமென்று உங்களுக்கு இருந்தால்தானே என்றாள் சாரதா. அவளுடைய நீல கருவிழிகள் கண்ணீர் பிரவாகத்தை பெருக்குவதற்கு ஆயத்தம் செய்ய தொடங்கின. ஆனால் சந்திரசேகரன் வெறும் ஆண் சடம்தானே, ஆகவே அவன் அதை கவனியாமல், நான் வேண்டுமானால் காரணம் சொல்லட்டுமா? சகுந்தலை மாதிரி நாமும் ஆக வேண்டுமென்று ஆசை, நிஜமா இல்லையா என்றான். உடனே ஒரு தேமல் சத்தம், எனக்கு தெரியுமே, நீங்கள் அவளையே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று. அவ்வளவுதான், கண்ணீர் வெள்ளம் பெருகத் தொடங்கிவிட்டது. அன்றிரவு வெகுநேரம் வரை அந்த வெள்ளத்தில் கரை காணாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தான் சந்திரசேகரன். மறுநாள் மத்தியானம் வம்பர் மகாசபை கணையாளியில் கூடிய போது கல்கத்தா பெண் என்னும் விஷயம் பற்றி விவாதம் நடந்தது. ஏற்கனவே இந்த கதையில் ஏராளமான பெயர்கள் வந்துவிட்டபடியாலும் இக்கதையில் பெயர்கள் அவ்வளவு முக்கியமல்ல, ஆகையாலும் மகாசபை அங்கத்தினரின் பெயர்களை விட்டுவிட்டு விவாதத்தின் சாராம்சத்தை மட்டும் தருகிறேன். என் காலத்தில் எவ்வளவோ அதிசயத்தை பார்த்துவிட்டேன். இப்போது கல்கத்தா பெண் ஓர் அதிசயமாய் வந்திருக்கிறாள். இந்த கட்டை போவதற்குள் இன்னும் என்னென்ன அதிசயம் பார்க்க போகிறதோ? அந்த கடன்காரி பார்வதி செத்துப்போனாளே, அவள் மட்டும் இருந்திருந்தால் இந்த பெண்ணை இப்படி வளர்த்து விட்டிருக்க மாட்டாள். அவளே இந்த புருஷனை கட்டிண்டு எவ்வளவோ சிரமப்பட்டாளாமே, இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரணுமென்று பிடிவாதம் பிடித்தாளாம். அந்த கஷ்டம் தாங்காமலேயே அவள் கங்கையில் விழுந்து செத்து போனதாக கேள்வி. போனவள் இந்த பெண்ணையும் கங்கையில் தள்ளிவிட்டு செத்து போயிருக்கலாம், ஒரு பாடாய் போயிருக்கும். ஏன் அத்தை அப்படி அநியாயமாய் சொல்கிறாய்? சகுந்தலைக்கு என்ன வந்துவிட்டது? ராஜாத்தி மாதிரி இருக்கிறாள், எங்களையெல்லாம் போல் அடுப்பங்கரையே கதி என்று இருக்க வேண்டுமா என்றது ஓர் இளம் குரல். அடுப்பங்கரை வேண்டாம், சந்திக்கரையிலேயே நிற்கட்டும். நாலு குழந்தை பெற்றெடுக்க வயதாச்சு, காளை மாதிரி திரிகிறது, அவளுக்கு என்ன வந்துடுத்தாம்? நாலு குழந்தை பெற்றவர்களெல்லாம் என்ன சுகத்தை கண்டுவிட்டோம்? அவள் அதை காணாமல் போய்விட்டாள். கோடி வீட்டு அம்மணியை பார், 17 வயது ஆகவில்லை, மூன்றாவது குழந்தை பிறந்திருக்கிறது. தினம் பொழுது விடிந்தால் குழந்தைகளை அடித்து கொள்கிறார்கள். என்னை கேட்டால் சகுந்தலைதான் பாக்கியசாலி என்பேன். ஆமாண்டி அம்மா, நீயும் வேண்டுமானால் அவளைப் போல செருப்பு போட்டுக்கொண்டு குடைபிடித்து கொண்டு வீதியோடு உலாவிவாயேன்? செருப்பு போட்டுக்கொண்டு குடைபிடித்து கொண்டு வந்தால் சகுந்தலையைப் போல் ஆகிவிட முடியுமா? அதற்கு வேண்டிய படிப்பும் புத்திசாலித்தனமும் வேண்டாமா? அவள் மட்டும் என்ன கொம்பிலிருந்து குதித்து வந்தாளா? என்னையும் படிக்க வைத்திருந்தால் நானும் தான் அவளைப் போல் ஆகியிருப்பேன், என்ன ஒசத்தி? ஆமாம், நீயும் அவளைப் போலவே படித்து பாஸ் பண்ணி புடவத்தெலப்பை வீசிக்கொண்டு திரியணும். ஊரில் இருக்கிற தடி பிரம்மச்சாரிகள் எல்லாம் உன்னை சுற்றி கொண்டு அலையணும் என்று ஆசைப்படுகிறாயாக்கும். சி, என்ன அத்தை, வயதாயிட்டே தவிர உங்களுக்கு மானம் வெட்கம் ஒன்றும் கிடையாது, இப்படித்தானா பேசுவது? சீக்கிரத்தில் கணையாளி வம்பர் மகாசபை அங்கத்தினருக்குள் அபிப்பிராய பேதம் வலுப்படலாயிற்று. இளங்கோஷ்டி என்றும் முதிய கோஷ்டி என்றும் பிரிவினை உண்டாயிற்று.
இளங்கோஷ்டியை சேர்ந்த பெண்கள் சகுந்தலையிடம் அனுதாபமும் அபிமானமும் கொள்ளலானார்கள். சமயம் நேர்ந்த போது அவளுக்கு பரிந்து பேசினார்கள். இதற்கெல்லாம் காரணம், ஒரு நாள் ஜானகி துணிந்து சென்று சகுந்தலையை தன் வீட்டில் மஞ்சள் குங்குமம் வாங்கி கொண்டு போக அழைத்ததுதான். அப்போது ஜானகி வீட்டுக்கு வந்திருந்த இளம் பெண்களுடன் சகுந்தலை வெகு சீக்கிரம் சிநேகம் செய்து கொண்டாள். கணையாளி யுவதிகளுக்கெல்லாம் திடீரென்று படிப்பில் அபரிமிதமான ருசி உண்டாகிவிட்டது. லலிதா ஒரு நாள் ஒரு தமிழ் நாவலை கையில் வைத்துக் கொண்டிருந்தாள். சகுந்தலை அது என்ன புத்தகம் என்று கேட்டுக்கொண்டே புஸ்தகத்தை வாங்குவதற்கு கையை நீட்டினாள். இது தமிழ், உங்களுக்கு தெரியாது என்றாள் லலிதா. சகுந்தலை சிரித்தாள். அது என்ன, எனக்கு தமிழ் தெரியாது என்று அடித்து விட்டீர்களா? என் சொந்த பாஷை தமிழ்தானே என்றாள் அவள். இல்லை, வெகு காலம் வடக்கேயே இருந்தவளாச்சே, இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் படிக்க தெரியாது என்று நினைத்தேன் என்று லலிதா சொன்னாள். அதெல்லாம் இல்லை, வடக்கே இருந்தால்தான் தமிழிலே அபிமானம் அதிகமாக உண்டாகிறது. வங்காளிகளெல்லாம் தங்கள் சொந்த பாஷையில்தான் அதிகமாக படிப்பார்கள். தெற்கத்தியாரை இங்கிலீஷ் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று பரிகாசம் செய்வார்கள் என்று சகுந்தலை சொன்னாள். என்ன இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிந்திருந்தால் அது ஒரு வசதிதானே என்றாள் தங்கம்மாள். ஒரு வசதியும் இல்லை, இங்கிலீஷ் வெள்ளைக்காரர்களுடைய பாஷை, தமிழ் நமது சொந்த பாஷை, நம்முடைய பாஷையில் பேசுவதும் படிப்பதும் தான் நமக்கு மேன்மை என்றாள் சகுந்தலை. ஆண்டாளுவின் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு வந்தபோது குழந்தையை மனையில் வைத்து பாடுவதற்கு சகுந்தலையையும் அழைத்திருந்தார்கள். ஊர் பெண்கள் எல்லாரும் அவரவர்களுக்கு தெரிந்திருந்த மறுகேலரா, சுஜன ஜீவனா, நகுமோமு, தினமணி வம்ச முதலிய தியாகராஜ கீர்த்தனைகளை பாடினார்கள். ஒருவருக்கும் தமிழ் பாட்டு தெரியாதா என்று சகுந்தலை ஜானகியிடம் கேட்டாள். தமிழில் நலங்கு பாட்டுதான் தெரியும், அது நன்றாயிராது என்றாள் ஜானகி. பாரதி பாட்டு கூட தெரியாதா என்று சகுந்தலை மறுபடியும் கேட்டது லலிதாவின் காதில் விழுந்தது. அவள், ஆஹா, நம்முடைய அலமேலுவுக்கு பாரதி பாட்டு தெரியுமே, அலமேலு சகுந்தலைக்கு பாரதி பாட்டு கேட்க வேண்டுமாம், உனக்கு தெரியுமே சொல்லு என்றாள். அலமேலு கொஞ்ச நேரம் கிராக்கி செய்த பிறகு ராஜ விசுவாச லாலா லஜபதியே என்று பாடத் தொடங்கினாள். ராஜத்ரோக குற்றத்திற்காக தேச பிரஷ்டம் செய்யப்பட்ட லஜபதி ராய் இங்கே ராஜ விசுவாசியாகி விட்டாரே என்று எண்ணிய போது சகுந்தலைக்கு தாங்க முடியாத சிரிப்பு வந்தது. ஆயினும் சிரிப்பை அடக்கி கொண்டாள். அலமேலுவை இன்னொரு பாட்டு பாட சொன்னார்கள். அவள், வந்தே மாதரமே மனதிற்கோர் ஆதாரமே என்று முடிவு செய்தாள். எல்லாம் முடிந்த பிறகு சகுந்தலை தன் சிநேகிதிகளிடம் அலமேலு சொன்ன பாட்டுக்கள் பாரதி பாடியவை அல்ல என்று தெரிவித்தாள். உங்களுக்கு பாரதி பாட்டு தெரியுமா என்று ஜானகி கேட்டாள். எனக்கு தெரியாது, ஆனால் என்னிடம் பாரதி புத்தகம் இருக்கிறது, நீங்கள் என் வீட்டுக்கு வந்தால் நாமே மெட்டு போட்டு பாட கற்றுக்கொள்ளலாம், உங்களுக்கு ஹிந்துஸ்தானி வங்காளி பாட்டுகளும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்றாள் சகுந்தலை. வருவதற்கு இஷ்டம்தான், ஆனால் உங்கள் வீட்டில் ஓயாமல் புருஷ பிள்ளைகள் வருகிறார்களே என்று லலிதா கேட்டாள். வந்தால் உங்களுக்கு என்ன, நீங்கள் ஏன் அவர்களை கண்டு பயப்பட வேண்டும், அவர்கள்தான் உங்களை கண்டு பயப்படட்டுமே என்றாள் சகுந்தலை. 10-15 தினங்களுக்குள் கணையாளியில் இருந்த இளம் பெண்களில் ஒவ்வொருத்தியும் தனித்தனியே சகுந்தலையை தன்னுடைய பிராண சிநேகிதியாக கருத தொடங்கினாள். சகுந்தலை கணையாளிக்கு வந்து சுமார் 3 மாதம் ஆயிற்று. அப்போது கணையாளி வாலிபர்களின் மனோநிலைமையை பெரிய புயற்காற்றினால் அலைப்புண்ட தோப்பின் நிலைமைக்கே ஒப்பிடக்கூடும். வாலிபர்களை சொல்ல போவானேன், 40 ஆனவரின் விஷயம் என்ன, ஸ்ரீமான் ராமசுப்பிரமணியம் என்பவரின் மனைவி 2 வருஷங்களுக்கு முன்னர் காலம் சென்றபோது அவர் கிரகஸ்தாசிரமம் இனி நமக்கு வேண்டாம் என்று தீர்மானம் செய்து வந்த இடங்களையெல்லாம் தட்டி கொண்டிருந்தார். அவரே இப்போது சகுந்தலையை முன்னிட்டு தமது சங்கல்பத்தை மாற்றிக்கொள்ள தயாராயிருந்தார் என்றால் அதிகம் சொல்வானேன். அவர் எண்ணியதாவது, சகுந்தலையைப் போல் கல்வியறிவும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண்ணுக்கு வாழ்க்கை துணையாக தகுதியுள்ள இளைஞன் இந்த தேசத்தில் எங்கே இருக்கிறான்? அதற்கென்ன, சின்ன பயல்கள் கெக்கே பிக்கே என்று பல்லை இழித்து கொண்டு வேண்டுமானால் நிற்பார்கள். அதை தவிர அவளுடைய அறிவு முதிர்ச்சிக்கு தகுந்தபடி மனமொத்து வாழக்கூடிய கணவன் அவர்களுக்குள் இருக்க முடியாது. ஆகையால் சகுந்தலை சின்ன பையன் யாரையாவது மணந்து கொண்டால் நிச்சயமாக அவளுடைய வாழ்க்கை பாழாகிவிடும். அவளுக்கு தக்க வாழ்க்கை துணையாக கூடியவன் நான் ஒருவன்தான். 40 வயதுக்காரருடைய மனோநிலை இதுவானால் 20-25 வயதுக்கார பிள்ளைகளை பற்றி கேட்க வேண்டுமா? நாளாக ஆக அவர்களுடைய உள்ளத்தில் அடித்து கொண்டிருந்த புயலின் வேகம் அதிகமாகி கொண்டிருந்தது. ஸ்ரீதரன் தனக்கு நிச்சயமாகியிருந்த கல்யாணத்தை தட்டி கழித்து விட்டான்.
பிஎல் படிக்கும் உத்தேசம் தனக்கு இருப்பதாகவும், நியாயவதியாக போகிற தான் சட்டவிரோதமாய் 12 வயது பெண்ணை மணக்க சம்மதிக்க முடியாதென்றும் அடுத்த வருஷம் பார்த்து கொள்ளலாம் என்றும் அவன் கூறினான். இதை பற்றி சகுந்தலை அவனை பாராட்டிய போது, வயது வந்த பெண்ணாயிருந்தால் இவ்வருஷமே கல்யாணம் செய்து கொள்வதில் தனக்கு ஆக்ஷேபமில்லை என்று குறிப்பாக தெரிவித்தான். குப்புசாமி கல்யாணமாகி 2 வருஷமாய் இல்வாழ்க்கையில் இருப்பவன். அவனுக்கு திடீரென்று இப்போது விவாக பிரிவினை உரிமையில் விசேஷ சிரத்தை உண்டாயிற்று. ஆனாலும் நமது சமூக ஏற்பாடுகள் மகா அநீதியானவை. மனிதன் தவறு செய்வது சகஜம். ஒரு தடவை தவறு செய்துவிட்டால் அப்புறம் பரிகாரமே கிடையாதா? ஏதோ நல்ல நோக்கத்துடன் தான் கல்யாணம் செய்து கொள்கிறோம். அது தவறு என்று தெரிந்தபின் இரு தரப்பிலும் கலந்து தவறை நிவர்த்தி செய்தல் ஏன் கூடாது? இதை நான் புருஷனுடைய சௌகரியத்துக்காக சொல்லவில்லை. புருஷன்தான் எவ்வளவு பேரை வேண்டுமானாலும் கல்யாணம் செய்து கொள்ளலாமே. ஸ்திரீகளுடைய நன்மையை உத்தேசித்துதான் விவாக பிரிவினை முக்கியமாக வேண்டும். இஷ்டமில்லாத பந்தத்தில் அகப்பட்டு கொண்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதை விட ஒரே அடியாக உயிரை விட்டுவிடலாம் என்று அவன் உபன்யாசம் செய்த வண்ணம் இருந்தான். கல்யாணமாகாத கணையாளி பிள்ளைகளுக்கெல்லாம் இரவு பகல் ஒரே சிந்தனைதான். சகுந்தலையை தனிமையாக எப்படி சந்திப்பது? அவளிடம் தங்கள் மனோரதத்தை எப்படி வெளியிடுவது? இதற்கு சந்தர்ப்பம் வாய்த்தல் நாளுக்கு நாள் கஷ்டமாகி வந்தது. ஸ்ரீமான் ரங்கநாதம் அவர்களின் தோட்ட வீட்டிற்கு இதுவரை கணையாளி இளைஞர்கள் வந்து கொண்டிருந்தது போதாதென்று யுவதிகளும் அடிக்கடி வரத் தொடங்கினார்கள். அவர்கள் வருவதை பார்த்ததும் இளைஞர்கள் மெதுவாக நழுவி விடுதல் வழக்கமாகியிருந்தது. இதை குறித்து சகுந்தலை அவர்களை பரிகசித்தாள். இது என்ன, என்னிடம் உங்களுக்கில்லாத பயம் உள்ளூர் பெண்களை கண்டதும் உண்டாகிறது என்று கேட்டாள். அவர்கள் பதில் சொல்ல முடியாமல் திகைத்த போது, இருந்தாலும் ரொம்ப அநியாயம் செய்கிறீர்கள். இந்த ஊரில் காலேஜில் படித்த நீங்கள் இவ்வளவு பேர் இருந்து கொண்டு ஸ்திரீகளை இவ்வளவு உலகமறியாதவர்களாய் வைத்திருக்க கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டனார்களைப் போலவே இருந்திருந்தால் உங்கள் மனைவிகளையும் பாட்டிகளாக வைத்திருக்கலாம் என்றாள். தங்களுக்கு வரப்போகும் மனைவிகளை பாட்டிகளாக எண்ணி பார்த்தபோது அவர்களுக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்தது. ரகுராமன் ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு, எனக்கு வரப்போகும் மனைவிக்கு நான் எல்லா விஷயங்களிலும் பூரண சம உரிமை கொடுக்க தயார் என்றான். ஆனால் சகுந்தலை அவனுடைய குறிப்பை உணர்ந்ததாக தெரியவில்லை. இவ்விஷயத்தில் கல்யாண சுந்தரத்தின் அனுபவமும் அப்படியேதான் இருந்தது. சகுந்தலை ஒரு நாள் அடுத்த கிராமத்து பெண் பாடசாலையை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தாள். கல்யாண சுந்தரம் அவளை அழைத்து போக முன்வந்தான். எதிர்பாராமல் கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தில் தன் உள்ளத்தில் குமரிக்கொண்டிருந்த காதலை வெளியிட்டு விடுவதென்று தீர்மானித்தான். ஆனால் பேச்சு லகுவில் வரவில்லை. ரொம்ப நேரம் தயங்கிய பிறகு தட்டு தடுமாறிக்கொண்டு, சகுந்தலை, நாம் 2 பேரும் எங்கேயோ அதிவேகமாக போய்கொண்டிருக்கிறோம் இல்லையா என்றான் கல்யாண சுந்தரம். நாமா? ரொம்ப மெதுவாக வல்லவோ நடக்கிறோம். மணிக்கு 2.5 மைல் வேகம் கூட இராதே என்றாள் சகுந்தலை. இதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அவனுக்கு ஒன்றும் சொல்ல தோன்றவில்லை. வழியில் ஒரு மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாய் 2 பட்சிகள் உட்கார்ந்திருப்பதை கண்டதும் ஒரு யோசனை தோன்றிற்று. நாம் இருவரும் 2 பறவைகளாக மாறிவிடக் கூடாதா என்று தோன்றுகிறது. அப்போது உலக கவலை என்பதே இன்றி ஆகாயத்தில் என்றும் ஆனந்தமாய் உலாவி திரிந்து கொண்டிருக்கலாம் அல்லவா என்றான். அதற்கு சகுந்தலை, இப்போதுதான் ஆகாய விமானம் வந்து பறவைகளைப் போல் மனிதனும் பறக்க முடியும் என்று ஏற்பட்டு விட்டதே. இன்னும் 10 வருஷத்தில் ஆகாய விமானம் சர்வசாதாரணமாகிவிடும். அப்போது நீங்கள், நான், எல்லோரும் தாராளமாய் பறக்கலாம் என்றாள். கல்யாண சுந்தரம் மௌன கடலில் ஆழ்ந்தான். ஒரு நாள் கல்கத்தா ரங்கநாதம் அவர்களின் வீட்டிற்கு ஒரு புதிய விருந்தாளி வந்திருப்பதாக கணையாளியில் செய்தி பரவிற்று. அவரை பார்த்தால் வடக்கத்தியார் மாதிரி இருக்கிறதென்றும், அவரை எதிர்கொண்டு அழைக்க செல்வதற்கு ரங்கநாதமும் அவர் புதல்வியும் ஸ்டேஷனுக்கு போயிருந்தார்கள் என்றும், வந்தவருடன் கைகோர்த்து கொண்டு சகுந்தலை ஸ்டேஷன் பிளாட்பாரத்தில் நடந்தாள் என்றும், இன்னும் இந்த மாதிரி சில்லறை விவரங்களும் அந்தர தபால் மூலம் பரவின. நல்ல வேளையாக கணையாளி வாசிகளின் உண்மை அறியும் ஆவல் அதிகமாக வளர்வதற்கு இடம் ஏற்படவில்லை. ஏனென்றால் ஸ்ரீரங்கநாதம் அவ்வூரில் தமக்கு அறிமுகமான இளைஞர்களை எல்லாம் அன்று மாலை ஒரு சிற்றுண்டி விருந்துக்கு அழைத்திருந்தார். எல்லாரும் கூடியதும் அவர் புது விருந்தாளியை சுட்டி காட்டி, இவர்தான் சகுந்தலையின் கணவர், பெயர் ஷியாம் பாபு, இவரை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இச்சிறு விருந்துக்கு உங்களை அழைத்தேன் என்றார். இப்படி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டவர் சுமார் 25 வயதுள்ள ஒரு வங்காள இளைஞர்.
அப்போது அங்கே கூடியிருந்த வாலிபர்கள் எல்லோருடைய மனமும் என்ன நிலை அடைந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? காதல் சாஸ்திர விதிகளின்படி அவர்கள் மனோநிலை எப்படி ஆகியிருக்க வேண்டும் என்பதை நான் அறியேன். உண்மையாக நடந்தது மட்டுமே எனக்கு தெரியும். அவர்கள் உள்ளத்தில் சென்ற 3 மாத காலமாய் அடித்து கொண்டிருந்த பெரும் புயல் திடீரென்று ஓய்ந்து ஆழ்ந்த நிறைந்த அமைதி நிலவலாயிற்று. பரபரப்பெல்லாம் பழைய கதையாய் விட்டது. அன்று காப்பி சாப்பிட்ட போது யாரும் சட்டையில் கொட்டி கொள்ளவில்லை. ஷியாம் பாபு கல்கத்தாவில் ஒரு கலாசாலை ஆசிரியர் என்றும் சத்தியாகிரக இயக்கத்தில் ஈடுபட்டு சென்ற 2 வருஷமாய் சிறையில் இருந்தார் என்றும், அவருடைய நெற்றியில் காணப்பட்ட பெரிய காயத்தின் வடு போலீசாரின் தடியடியினால் ஏற்பட்டதென்றும், இப்போது மறுபடியும் கல்கத்தா திரும்பியதும் கலாசாலை ஆசிரியர் பதவியை ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்றும் சம்பாஷணையின் போது தெரிய வந்தன. உங்களுக்கெல்லாம் நான் பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த 3 மாதமும் எப்படி போகப் போகிறதோ என்று பயமாயிருந்தது. உங்களுடைய சிநேகத்தினால் எவ்வளவோ சந்தோஷமாயும் உபயோகமாயும் காலம் போயிற்று. 2-3 நாளில் பிரயாணப்பட்டு விடுவோம். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு கல்கத்தா போவதாயிருக்கிறோம் என்றாள் சகுந்தலை. இதற்கு அடுத்த 4ஆம் நாளன்று கல்கத்தா ரங்கநாதம் அவர்களின் வீடு பூட்டி கிடந்தது. கணையாளியின் வீதிகளில் முன்போல் குப்பைகள் சேரலாயின. அமரர் கல்கி எழுதிய கணையாளியின் கனவு சிறுகதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM புளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.